Hi friends, welcome to Karakulampu's recipes. நீங்க என்னோட சேனல subscribe பண்ணலனா subscribe பண்ணிருங்க, bell iconஐ click பண்ணிருங்க. அப்பதான் என்னோட recipesலாம் நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம என்ன recipe செய்ய போறோம் தெரியுமா? எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஈஸியான சம் டேஸ்டான வத்தக்குழம்பு தான் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, இது வந்து சாம்பார் தூள், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி கரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம தக்காளி வந்து அரைச்சி எடுக்க போகிறேன் நான், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும். இன்னொன்று அந்த மெத்தட் எனக்கு பிடிக்கும், அதுக்காக தான் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கட் பண்ணி பண்ணணுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கட் பண்ணி பண்ணுங்கள். எப்பயுமே வத்தக்குழம்பு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு, இது எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் போடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வத்தக்குழம்புக்கு சுண்டவத்தலும் கொத்தவர வத்தலும் இதை எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் தான் போட போகிறேன். இதை வந்து நம்ம எண்ணெயில் வறுத்துட்டு அதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். கடாயில் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம இதில் பூண்டு வதக்க போகிறோம். இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, இப்போ வந்து இதில் கொத்தவரை வத்தல் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வத்தல் ஆட் பண்ணிவிட்டு நம்ம உடனே வந்து வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தக்காளி பேஸ்ட் வதங்கட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கு பொடியாக இருக்கும். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள், சாம்பார் தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், போதும், திக்காக இருக்கும் இந்த பொடிக்கு. இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு மசாலாவை கொஞ்சம் வதக்கிக்கோங்க எண்ணெயில், அப்போ அந்த மசாலாவோட ஸ்மெல் கொஞ்சம் மாறிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த வாட்டரையும், எக்ஸ்ட்ரா குழம்புக்கு தேவையான கொஞ்சமான வாட்டர் ஆட் பண்ண போகிறோம், ஏன்னா இது திக்காக தான் வைக்க போகிறோம் மொத்த குழம்புனால, அதுக்காக கொஞ்சம் வாட்டர் போதும். புளி கரைசலை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ண போதும், கொஞ்சம் வாட்டர் போதும். குழம்பு கொதிச்சு வத்தணும், கொஞ்சம் வத்தினதுக்கு அப்புறமா கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். சூப்பரான ஈஸியான பூண்டு வத்தக்குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ வத்தக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, இங்கே பாருங்கள் திக்காக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொத்தமல்லியை போட்டு எப்பயுமே வந்து நீங்கள் வத்தக்குழம்பு புளிக்குழம்பு எது வச்சிங்கனாலும் சிம் ஆஃப் பண்ணும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டு எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், குழம்பு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்றதுக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வத்தக்குழம்பு சூப்பராக வந்திருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நீங்களும் வீட்டில் இந்த வத்தக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மறந்துடாமல் என்னோடய எல்லா வீடியோஸுமே பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.